எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலிருந்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் காந்தி சிலை அருகில் தற்போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய இடைநீக்கத்தை கண்டித்தும் அதே போல நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில்தான் இந்த கண்டன போராட்டம் என்பது காந்தி சிலை அருகில் நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி அன்று மக்களவையில வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலவை என இரு அவைகளிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில அமளியில் ஈடுபட்டவர்களை சுமார் 141 மக்களவை மாநிலவை உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற 141 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்து இரு அவையினுடைய தலைவர்களும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை கண்டித்து தற்போது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தலைமையில இந்த தர்ணா போராட்டம் என்பது காந்தி சிலை அருகில் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த போராட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக அவையில் இருக்கக்கூடிய 172 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் ஏற்கனவே 141 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் மாநிலங்களவையில் 46 பேரும் மக்களவையில 95 பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை கண்டிக்கக்கூடிய வகையிலும் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற விவகாரத்துல உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.